வணக்கம் நண்பர்களே, இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய நண்பர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் வெளியில் வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன்னா அவங்களும் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. என்னென்னா, ரெண்டு வாட்டி ரெண்டு டேர்ம் வந்து பாஜக ஆட்சியில் வந்து இருந்துருச்சு, மூணாவது டேர்மும் பிஜேபி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு பரவலாக இந்த கேள்வியை வந்து பார்க்க முடியுது. நீங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, திமுக ஒரு வாட்டி ஆட்சியில் இருந்துட்டு தொடர்ந்து இன்னொரு முறை அவங்க ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. அதிமுக வந்திருக்காங்க, ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ரெண்டு வாட்டி, காமராஜர் அவர்களும் தொடர்ந்து இரண்டு முறை வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. திமுக வந்து செகண்ட் டேர்ம் வந்து வந்தது கிடையாது. இது மாதிரி நம்ம தொடர்ந்து பரவலாக சொல்லலாம். இப்போ வந்து கர்நாடகாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, காங்கிரஸ் 5 வருஷம், அடுத்து பாஜக 5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாறி மாறி வரும். ஹிமாச்சல் பிரதேசத்துலேயும் அப்படி தான், காங்கிரஸ் ஒரு வாட்டி அடுத்து பிஜேபி அப்படின்னு மாறி மாறி வரும். ஆனால் சென்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து பிஜேபி இப்படி மூன்றாவது வாட்டியும் தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே எப்படி அப்படின்னு பரவலாக எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு நான் அவங்க எல்லாத்துலேயும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பிஜேபி மாதிரி ஒரு அப்டேட்டடான ஒரு கட்சியை வந்து ரீசன்ட் டைத்தில் நம்ம வந்து அவ்வளோவா பார்க்கவே முடியாது. அது எப்படி அப்டேட்டடான கட்சின்னு சொல்கிறேன் தெரியுமா? ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியும், தனிப்பெரும்பான்மையாக ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும். அப்படி இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு அசால்ட்டை கூட வந்து பிஜேபி தலைவர்கள்ட்ட நம்மளால் பார்க்க முடியாது. மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கேம்பெயின் வந்து பண்ணுறாங்க. ஓகே, அவங்களுக்கு தொகுதிகளை வந்து அவங்க பார்க்கல, ஒவ்வொரு வாக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க களை பண்ணி ஆற்றுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறேன். நீங்கள் மோடி மாதிரி ஒரு அட்வான்ஸ் திங்கிங் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. அதாவது வடிவேல் சொல்லுவார்ல, எதாக இருந்தாலும் தொலைநோக்கு பார்வையோடு போகணுண்டா அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, அது யாருக்கு சூட் ஆகுமோ இல்லையோ கண்டிப்பாக மோடிக்கு வந்து சூட் ஆகும். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து சோசியல் மீடியா காலமாக இருக்கும் அப்படிங்கிறத எப்போ வந்து யோசிக்கிறார் தெரியுமா? 2006-2007 காலகட்டத்தில் வந்து யோசிக்கிறாரு. அப்போலாம் இந்த இன்டர்நெட் அப்படின்னா என்னன்னு கூட நம்மளுக்கெல்லாம் வந்து தெரியாது. அந்த நேரத்தில் மோடி என்ன பண்ணுறாருன்னா, எல்லா சோசியல் மீடியாலையும் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மோடிக்கு வந்து இருக்காங்க. எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லை ட்விட்டராக இருக்கட்டும், கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த அக்கௌண்ட் எல்லாத்தையும் அவர் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தெரியுமா? 15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்போ 10 வருஷம் 15 வருஷத்துக்கு பிறகு சோசியல் மீடியா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு முன்கூட்டியே அதை கணித்து அதில் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் 2000 அவர் வந்து யூடியூப்பில் நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து வச்சுருக்காரு. எப்போ வந்து அந்த சேனலை தெரியுமா ஆரம்பிக்கிறாரு? குஜராத்துடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது 2007 அக்டோபர் 26 அன்னைக்கு அவர் சோசியல் மீடியாவில் யூடியூப்பில் வந்து சேனல் வந்து ஆரம்பிக்கிறாரு. ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் யூடியூப்பில் வந்து சேனல் வச்சுருக்காரு. அவர் எப்போ தெரியுமா ஆரம்பிக்கிறாரு? 2017 அக்டோபர் 10 ராகுல் காந்தி சேனல் ஆரம்பிக்கிறாரு. அப்போ 10 வருஷம் மோடி ஒரு விஷயத்தை பண்ணி 10 வருஷத்துக்கு பிறகு தான் ராகுல் காந்தி அவர்கள் அந்த தாட்டே அவருக்கு வருது. இதனால தான் சொன்னேன், மோடி அட்வான்ஸ் திங்கிங்கில் வந்து அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். ஏன் ஆத்ம நிர்பார் பாரத் இல்லை மேக் இன் இந்தியா, இது மாதிரி டிஜிட்டல் இந்தியாலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது காங்கிரஸே வந்து கிண்டல் வந்து பண்ணாங்க. அதாவது காய்கறி விற்கக்கூடியவங்க என்ன கையில் வந்து இன்டர்நெட் வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாசி வந்து கிண்டல் வந்து பண்ணார். ஆனால் இன்னைக்கு உலகத்திலேயே அதிக நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய நாடில் நம்ம தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கோம். இதனால தான் மோடி அட்வான்ஸ் திங்கர் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அசால்ட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை துளியும் அவங்கக்கிட்ட வந்து பார்க்க முடியாது. நீங்கள் அயோத்திக்கு வந்து மோடி வந்து போகிறாரு, முந்தா நேத்தோ போயிருக்காரு. அங்கே பாலராமரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிட்டு அதன் பிறகு வந்து ரோட் ஷோவில் வந்து கலந்துக்கிறாங்க. அயோத்தி, இடம் பேர் அயோத்தி, அயோத்தியில் பிஜேபி எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ்ஸு, தாமரை சின்னம் எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ரோட் ஷோவில் 1 மணி நேரம் கையில் வந்து அந்த தாமரை சின்னத்தை பிடிச்சிட்டு பொதுமக்கள் மத்தியில் வந்து மோடி யோகி ஆதித்யநாத்லாம் வந்து போகிறாங்க. அதை எதுக்கு கையில் பிடிச்சிக்கிட்டு, அதான் மக்களுக்கு தெரியுமே அப்படிங்கிற அந்த நினப்பு வந்து அவங்கக்கிட்ட இல்லை. யாருக்கு தெரியலையோ அவங்கக்கிட்ட வந்து அந்த சின்னம் போய் சேரணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. அப்போ கூட ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா மோடி அவர்கள் தாமரை சின்னத்தை பிடிச்சிருக்கும் போது பக்கத்தில் இருந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்து அதாவது மோடிஜி அவர்களுடைய முகத்துக்கு முன்னாடி அவரும் வந்து இப்படி பிடிச்சிருந்தாரு. அப்போ மோடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஃபோக்கஸ் பண்ணுறேன், யோகி அவர்கள் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மக்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு, நீங்கள் ரைட் சைடில் இருக்கக்கூடிய மக்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி இந்த சின்னத்தை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு டெமோ எடுக்கிறாரு மோடி. இதுதான் அவருடைய சக்ஸஸுக்கான காரணம் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பாஜகவுடைய தலைவர்களும் எலெக்ஷன் முடிஞ்சோடனே சரி டூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூருக்கு போகல, அவங்க இந்தியா ஃபுல்லாக கேம்பெயின் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க.
தமிழிசை அவர்கள், எல் முருகன் அவர்கள்லாம் ஹைதராபாத்தில் ஆந்திராவில் வந்து கேம்பெயின் பண்ணுறாங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வந்து கேம்பெயின் வந்து பண்ணிக்கிருக்காரு. நேற்று பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து அவருடைய பிரச்சாரத்தை வந்து தொடங்கியிருக்காரு. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோங்க. அது மாதிரி பிரச்சாரம், மோடி ஒரு நாளைக்கு எத்தனை பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு, ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு இந்த தேர்தல் கேம்பெயின் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஆவரேஜை வந்து பார்க்க முடியுது. மோடி ஒரு நாளைக்கு 3-4 பொதுக்கூட்டங்களில் பேசுகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ராகுல் காந்தி அவர்கள் 1-2 பொதுக்கூட்டங்களில் பேசுகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ராகுலை விட பொதுக்கூட்டங்கள் கேம்பெயின் பண்ணுறதுலையும் மோடி வந்து லீடிங்கில் வந்து இருக்கார். அதனால தான் சொன்னேன், இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க வந்து விட மாட்டாங்க, எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மெனக்கிடுறாங்க. அதனால தான் நம்பர்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகுது, தொகுதியாக கன்வெர்ட் ஆகுறதுக்கு காரணம் இதுதான். அண்ணாமலையா அவரை இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு. எங்கெங்கெல்லாம் எல்லா மாநிலத்திலையும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் வந்து கணிசமாக வாழ்கிறாங்க, அப்போ எல்லா மாநிலத்திலையும் அண்ணாமலையை பிரச்சாரத்துக்கு அனுப்பிவிடு அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அண்ணாமலையும் எல்லா இடத்துலையும் போய் கேம்பெயின் பண்ணுறாரு, எல்லா பகுதியிலையும் வரவேற்பை வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் பிஜேபியை தோக்கடிக்கணும் காங்கிரஸ் இந்திய கூட்டணி அப்படின்னா அப்படி பிஜேபியை விட அதிகமாக வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அவங்க பக்கத்தில் கூட அந்த ஹார்ட் ஒர்க்கில் பக்கத்தில் கூட வந்து நெருங்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் கள நிலவரமாக இருக்குது. இதை தான் நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்கிறேன். இதனால தான் 3வது வாட்டி வந்து மோடி வந்து பிரைம் மினிஸ்டராக ஆகிறாரா அப்படின்னு இதை தான் நான் வந்து சொல்கிறேன். என்னுடைய பார்வையை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.